அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரையிலான அருவியிலேருந்து முக்கியமாக ஒரு ஐம்பது நாட்கள் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொடுப்பலாம் முதலில் நான் பாருங்கள் இதயத்தின் இயக்கத்தை அளவிட பயன்படும் கருவி எது கார்டியோ கிராம் இதயத்தின் இயக்கத்தை அளவிட பயன்படும் கருவி வந்து கார்டியோ கிராம் அடுத்த வீணா மின்தடையை அளக்கும் கருவி வந்து ஓம் மீட்டர் மின்தடையை அளக்கும் கருவி வந்து ஓ மீட்டர் அடுத்த வீணா பாருங்கள் நீர்மூழ்கி கப்பலை கண்டறிந்தவர் யார்னா டி புஷ்னல் கப்பலை கண்டறிந்தவர் டி புஷ்னல் அடுத்த வினா மின்காந்த துண்டலை கண்டறிந்தவர் மைக்கல் ஃபேரடே மின்காந்த துண்டலை கண்டறிந்தவர் மைக்கேல் ஃபேரடே அடுத்த வினா மின்னூட்டத்தின் அழகு வந்து கூலும் மின்னூட்டத்தின் அழகு கூலும் மின்னூட்டத்தின் அழகு என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் அடுத்த வினா பாருங்க விசையின் அழகு என்ன நியூட்டன் விசையின் அழகு நியூட்டன் அடுத்தது பெர்னிசியஸ் அனிமியா எந்த விட்டமின் குறைபாட்டால் ஏற்படுகிறது விட்டமின் பி டுவெல் விட்டமின் பி டுவெல் குறைபாட்டால் பெர்னிசியஸ் அனிமியா ஏற்படுகிறது அடுத்தவினா காலரா நோயை உண்டாக்கும் பாக்டீரியா எது விப்ரியோ காலரா காலரா நோயை உண்டாக்கும் பாக்டீரியா வந்து விப்ரியோ காலரா அடுத்தவினா ஃப்ளோரி கல்ச்சர் என்பது பூச்செடி வளர்ப்பு ஃப்ளோரிகல்ச்சர் கல்ச்சர் என்பது பூச்செடி வளர்ப்பு அடுத்தவினா வரைபடம் தயாரிக்கும் அறிவியல் படிப்பு வந்து கார்டோகிராஃபி வரைபடம் தயாரிக்கும் அறிவியல் படிப்பு வந்து கார்டோகிராஃபி அடுத்தவின்னா தோல் பற்றிய மருத்துவ படிப்பு டெர்மோட்டாலஜி தோல் பற்றிய மருத்துவ படிப்பு டெர்மடாலஜி அடுத்தது குவாண்டம் கொள்கையை கூறியவர் யார்னா மார்க்ஸ் பிளாங் குவாண்டம் கொள்கையை கூறியவர் மார்க்ஸ் பிளாங் அடுத்தவின்னா மிதத்தல் விதியை கூறியவர் ஆர்கிமிட்டீஸ் மிதத்தல் விதியை கூறியவர் ஆர்கிமெட்டிஸ் அடுத்த வினா பச்சையத்தில் காணப்படும் உலோகம் மெக்னீசியம் பச்சையத்தில் காணப்படும் உலோகம் வந்து மெக்னீசியம் அடுத்த வினா தண்ணீரை சுத்திகரிக்க பயன்படுவது குளோரின் ஒரு முக்கியமான வினா தண்ணீரை சுத்திகரிக்க பயன்படுவது குளோரின் அடுத்தது ஆஸ்பிரினின் வேதியியல் பெயர் என்ன அசிட்டைல் சாலிசிலிக் அமிலம் ஆஸ்பிரினின் வேதியியல் பெயர் வந்து அசிட்டைல் சாலிசிலிக் அமிலம் பதினேழாவது வினா சிகப்பு லிட்மஸ் தாளை நீளமாக மாற்றுவது காரம் சிகப்பு லிட்மஸ் தாளை நீளமாக மாற்றுவது காரம் பதினெட்டாவது வினா இந்தியன் சால்ட் பிட்டர் என்பது பொட்டாசியம் நைட்ரேட் இந்தியன் சால்ட் பிட்டர் என்பது பொட்டாசியம் நைட்ரேட் பத்தொன்பதாவது வினா சிறுபூட்டும் வாயு என்பது நைட்ரஸ் ஆக்சைடு சிறுபூட்டும் வாயு நைட்ரஸ் ஆக்சைடு அடுத்தது செயற்கை மலைக்கு காரணமான வேதிப்பொருள் வந்து சில்வர் அயோடைடு செயற்கை மலைக்கு காரணமான வேதிப்பொருள் சில்வர் அயோடாய்டு அடுத்தது வைரஸ்களை கண்டறிந்தவர் டிமிட்ரி ஐவனோஸ்கி வைரஸ்களை கண்டறிந்தவர் டிமிட்ரி ஐவனோஸ்கி இருபத்தி ரெண்டாவது வீணா தாவரவியலின் தந்தை தியோபிராஸ்டஸ் தாவரவியலின் தந்தை தியோபிராஸ்டஸ் அடுத்தது நோய் எதிர்ப்பியலின் தந்தை எட்வர்ட் ஜென்னர் நோய் எதிர்ப்பியலின் தந்தை எட்வர்ட் ஜென்னர் அடுத்த வினா ஹோமியோபதியின் தந்தை சாமுவெல் ஹென்மன் ஹோமியோபதியின் தந்தை சாமுவேல் அடுத்த அடுத்தவங்க உலக மலேரியா தினம் ஏப்ரல் இருபத்தி அஞ்சு உலக மலேரியா தினம் ஏப்ரல் இருபத்தி அஞ்சு அடுத்தது தேசிய மாசு தடுப்பு தினம் வந்து டிசம்பர் ரெண்டு தேசிய மாசு தடுப்பு தினம் டிசம்பர் ரெண்டு அடுத்தவங்க பாராசோட் திறக்கப்படாத நிலையில் வாகனத்தில் இருந்து குதிப்பவரின் முற்று திசையாக எவ்வளோனா மணிக்கு இரநூறு கிலோமீட்டர் அடுத்த ஒரு முக்கியமான வினா புவியிருப்பு முடுக்கத்தின் மதிப்பு வந்து ஒன்பது புள்ளி எட்டு மீட்டர் பெர் வினாடி ஸ்கொயர் புவியிருப்பு முடுக்கத்தின் மதிப்பு வந்து ஒன்பது புள்ளி எட்டு மீட்டர் பெர் வினாடி ஸ்கொயர் அடுத்தது மலைத்தொழிகள் மெதுவாக விழ காரணம் வந்து காற்றின் பாகுநிலை விசை அடுத்தது ஒரு குதிரைத்திறன் என்பது எத்தனை வாட்னா எழுநூற்றி நாற்பத்தாறு வாட் ஒரு குதிரைத்திறன் என்பது எழுநூற்றி நாற்பத்தாறு வாட் அடுத்தது காற்று வள்ளி மகர சேர்க்கை வந்து அனிமோஃபிலி வழி மகரண சேர்க்கை அனிமோஃபிலி அடுத்த வினா ஐந்துலக வகைப்பாட்டை முறையை கண்டறிந்தவர் வந்து ஆர் எச் ஐந்துலக வகைப்பாட்டு முறையை கண்டறிந்து ஆர் எச் சுட்டேக்கர் அடுத்த வினா மருந்துகளின் ராணி என அழைக்கப்படும் பூஞ்சை பென்சிலின் மருந்துகளின் ராணி என அழைக்கப்படும் பூஞ்சை பென்சிலின் இந்த பென்சிலினை கண்டறிந்தவர் யாருன்னு கமையில சொல்லுங்கள் அடுத்தது காலையில் பிரகாசமான ஒளியில் மறந்து மாலையில் மூடிக்கொள்ளும் மலர் வந்து டேன் லியான் அடுத்தது ஆப்பிளின் அறிவியல் பெயர் பைரஸ் மேலஸ் ஆப்பிளின் அறிவியல் பெயர் பைரஸ் மேலஸ் முப்பது வினா எலிகொல்லிகளுக்கு எடுத்துக்காட்டு வந்து துத்தனாக பாஸ்பேட் மற்றும் ஆர்சனிக் எலிக்கொல்லிகளுக்கு எடுத்துக்காட்டு துத்தனாக பாஸ்பேட் மற்றும் ஆர்சனிக் அடுத்தது புவி கிராமம் என்ற சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தவர் மார்சஸ் மாக்லுக்கான் புவி கிராமம் என்ற சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தியவர் மார்சல் மாக்லுகான் அடுத்த வினா முதன் முதலில் பூமியில் தோன்றிய உயிரினம் எதுனா பாக்டீரியா ஒரு முக்கியமான வினா முதன் முதலில் பூமியில் தோன்றிய உயிரினம் பாக்டீரியா அடுத்த வினா சிற்றினம் என்ற சொல்லை முதன் முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார்னா ஜான்ட்ரே சிற்றினம் என்ற சொல்லை முதன் முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார்னா ஜான்ட்ரே அடுத்தது பூஞ்சையின் செல் சுவர் எதனால் ஆனதுனா கைட்டின் வினா செல்லின் எண்டோபிளாச வலையின் பணி வந்து புரத உற்பத்திக்கு காரணமாகிறது அடுத்தது டிஎன்ஏ மூலக்கூறின் விட்டம் இருபது ஆம்ஸ்டாங் டிஎன்ஏ மூலக்கூறின் விட்டம் இருபது ஆம்ஸ்டாங் அடுத்தது நெற்பயிரில் கோமாளித்தன நோயை உருவாக்குவது ஜிப்ரலின் நெற்பயிரில் கோமாளித்தன நோயை உருவாக்குவது ஜிப்ரலின் வினா வாய் நிலையில் உள்ள ஹார்மோன் எதுனா எத்திலின் வாய் நிலையில் உள்ள ஹார்மோன் வந்து அடுத்த வினா செல் கொள்கையை உருவாக்கியவர் யார்னா ஸ்வீடன் மற்றும் ஸ்வான் செல் கொள்கையை உருவாக்கியவர் யார்னா ஸ்வீடன் மற்றும் ஸ்வான் அடுத்தது செல்லின் சக்தி நிலையங்கள் எதுனா மைட்டோ கன்ட்ரியா செல்லின் சக்தி நிலையங்கள் மைட்டோ கண்ட்ரியா நாற்பத்தி ஏழாவது வினா எலக்ட்ரான் நோக்கியை கண்டறிந்தவர் யார்னா ரஸ்கா மற்றும் மார்க்ஸ் நல் எலக்ட்ரான் நோக்கியை கண்டறிந்தவர் எர்னஸ் மற்றும் மார்க்ஸ் நல் அடுத்தது வண்ணத்து பூச்சி இனங்களில் புழுவை அளிக்கும் பாக்டீரியா எதுனா பேசிலஸ் லெஸ் துருஞ்சியன்ஸ் வண்ணத்து பூச்சி இனங்களில் புழுதி அளிக்கும் பாக்டீரியா பேசிலஸ் துறிஞ்சியன்ஸ் அடுத்தது உலகின் வேகமான பாம்பு எதுனா ஆப்பிரிக்காவின் கருப்பு மாம்பா உலகின் வேகமான பாம்பு வந்து ஆப்பிரிக்காவின் கருப்பு மாம்பா அடுத்தது அதிக நச்சுத்தன்மை கொண்ட பாம்பு வந்து ராஜனாகும் அதிக நச்சுத்தன்மை கொண்ட பாம்பு வந்து ராஜனாகும் நண்பர்களே நீ நம்ம ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரையிலான அறிவியல் இருந்து முக்கியமாக ஒரு ஐம்பது நாட்கள் பார்த்தோம் நன்றி வணக்கம் நாளை மற்றபடி சந்திப்போம்